நான் சொல்கிறேன், நெசமாக சொல்கிறேங்க, உங்கள் வார்த்தை உங்கள் ஆலோசனை உங்கள் வீட்டில் நிறைவேற பண்ணுவார். நீங்கள் தேவனோடு இணைந்தே இருங்க, அவர் சொல்கிறத நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அது கரெக்டாக நடக்கும். இன்றைக்கு குடும்ப அளவில் இருக்கிறது, நாளைக்கு தேசத்தின் அரசியல் வரைக்கும் நீங்கள் சொல்கிறது நடக்கும். வார்த்தையை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆச்சா, வாசிப்போம். தாவீதின் கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அதற்கு பிற்பட அவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம், அவன் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றினார். ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து நேற்று ஊர்ல இருந்து வந்த பிறகு நான் வீட்டில் ஒரு வசனம் சொன்னேன். மோசே வந்து தன்னுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வச்சிக்கிட்டே வருவான். சந்ததினா அந்த கோத்திரங்களை எல்லாம் வாசி அவன் சொல்கிறான். தன்னுடைய 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது யார் சொல்கிறா? மோசே சொல்கிறாரு. வாசிங்க, உபாகம் 33:18 வாசிங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரேஸை கொடுக்குறாரு. வாசிங்க. செபுலோனை குறித்து, செபுலோன் அவன் ஒரு கோத்திரம், செபுலோனை குறித்து, செபுலோனே செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், நீ வெளியே போறப்பவும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும், நீ கூடாரத்துல தங்கும் போதும் சந்தோஷமாயிரு. ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி இடத்துல சந்தோஷம். செபுலோனே நீ வெளியே போனா சந்தோஷமா இருப்ப, இசக்காரே நீ வீட்டுக்கு வந்தா சந்தோஷம். கையை தட்ட நாங்களே இசக்கார் கோத்திரம். செபுலோனின் ஆசீர்வாதம் வேறு, இசக்காரின் ஆசீர்வாதம் வேறு. செபுலோனுக்கு சந்தோஷம் வெளியில இருந்தா தான், இசக்காருக்கு சந்தோஷம். ஆமா, என்னண்டுக்குரியவர்களே, நீங்கள் இன்னொருவராய் மாற விருப்பப்படாதிருங்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள், நீங்கள் நீங்களாக இருங்கள். தேவன் உங்களுக்கு எது சந்தோஷமோ அங்க உங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ ஆகவே வந்து மற்றவர்களை பார்க்கும்போது ரசியுங்கள், அவங்கள வந்து கைத்தட்டுங்க. சூப்பராக நல்லா பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுறீங்க, ஐயோ சார் நம்மளை கூப்பிடாங்க சார், நமக்கு அது வராது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லி போலாங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, நான் இப்போ வந்து என்ன சொல்லுவார், எதுக்காக நீ சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்படும். சொல்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே தங்கும். அதான் சொல்கிறார் மோசே வந்து ஆசீர்வதிச்சப்போ அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்குச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் வாயை திறந்து சொல்கிறத அப்படியே உங்கள் குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்தில் குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், அதன்படியே அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு நடப்பதை தேவன் காண்பிப்பார், நடப்பதற்கு முன்பாக நீங்கள் சொல்லுவீர்கள். இதெல்லாம் உங்கள் வார்த்தையை தேவன் மேன்மைப்படுத்துகிறார், அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கட்டும். சாமுவேலை பற்றி பைபிள் சொல்லுது, சாமுவேல் அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தேவன் கீழே தவறி விடவில்லை, அப்படியே தாங்கினாராம். அவன் தப்பாக சொன்னால் கூட, ஐயோ அதை நிறைவேற்றிருந்தான்னு அப்படியே தூக்கி அப்படியே தாங்கினாராம் தேவன். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரியவர். நம்ம நடக்கும்னு சொல்லி நடக்காமல் போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? நம்ம வார்த்தையில் மேன்மை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்முடைய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து நிறைவேற்றுவது ஒரு, அது ஒரு பாக்கியம். நான் சொல்கிறேன், நெசமாக சொல்கிறேங்க, உங்கள் வார்த்தை உங்கள் ஆலோசனை உங்கள் வீட்டில் நிறைவேற பண்ணுவார். நீங்கள் தேவனோடு இணைந்தே இருங்க, அவர் சொல்கிறத நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அது கரெக்டாக நடக்கும், கரெக்டாக நடக்கும். இன்றைக்கு குடும்ப அளவில் இருக்கிறது, நாளைக்கு தேசத்தின் அரசியல் வரைக்கும் நீங்கள் சொல்கிறது நடக்கும்.